Hi, hello students, welcome back to Nursesprofile channel. In this video, BscNursing entrance exam kuritha doubts ungalla nariye per irukku. So comment section la nariye doubts ketirundinga, ella doubts ayum collect panni na oru video va make pannirken. So kandippa ungalku vandu useful ah irukum. Nama channel la kadaisiya application submit pandradhukku enna fees aagum and counseling attend pandradhukku enna fees aagum abingra video nama potrukom. Andha video oda notification varala. So channel visit panni ellarume paathukonga. Na description box la link So, in the BSc Nursing entrance exam, இருக்குமா அப்படிங்கற क्वेश्चन வந்து எல்லாருக்குமே இருக்குது. நம்மளோட ஸ்டேட்டுக்கு இதுவரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. சோ தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்தவரைல entrance exam இருக்கா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே இன்னும் தெளிவா தெரியல. எனக்குமே தெரியல. ஏனா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. பட் பாண்டிச்சேரியில எக்ஸாம் வைக்க போறோம் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சாச்சு அப்படினா கொடுத்தாச்சு. அத நம்மளோட சேனல்ல வீடியோ So, என்ன ஒரு 1 week குள்ள நமக்கு entrance exam இருக்கா இல்லையா அப்படிங்கற ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படினு சொல்லி எதிர்பார்க்கறோம். சப்போஸ் இந்த entrance exam நடந்துச்சு அப்படினா எப்போ இதுக்கான தகவல் இல்லனா entrance exam நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா பாராமெடிக்கலோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த entrance exam குறித்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படினா சொல்லிடுவாங்க. இந்த entrance examல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன டவுட் அப்படினு பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து தமிழ்ல இருக்குமா English ல இருக்குமா அப்படினு கண்டிப்பா क्वेश्चंस வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஏனி syllabus நமக்கு என்ன இருக்கும் அப்படினு கேக்குறீங்க. Syllabus பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 11th 12th ல உள்ள books-ல இருந்து தான் क्वेश्चन கேட்பாங்க. Physics, chemistry, biology கண்டிப்பா இங்கிலீஷ் இருக்கும் and கொஞ்சம் aptitude for nursing குள்ள क्वेश्चंस இருக்கும். Maybe வந்து ஒரு சில general knowledge GK क्वेश्चंस வந்து கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது total mark எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 20 மார்க் வச்சு டோட்டலா 100 மார்க் சொல்லிருக்காங்க. சோ நமக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு அப்படினா 100 மார்க் அப்படிங்கிறது டோட்டல் மார்க்கா இருக்கும். பாஸ் மார்க் அப்படிங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேபி வந்து 35 அப்படிங்கிறது பாஸ் மார்க்கா இருக்கலாம் இல்லனா 40 அப்படிங்கிறது பாஸ் மார்க்கா இருக்கலாம். அடுத்து ஓல்ட் क्वेश्चन பேப்பர் ஏதாவது இருந்துச்சுனா PDF கொடுங்க அப்படிን கேக்குறீங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. சோ அதனால இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ஓல்ட் क्वेश्चन பேப்பர்ஸ் எதுவுமே கிடையாது. अदर ஸ்டேட்ல நடந்த क्वेश्चन பேப்பராவது போடுங்க மேம் அப்படினு கேக்குறீங்க. அவங்களுக்கும் ஆன்லைன்ல தான் என்ன செஞ்சாங்க அப்படினா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணனால क्वेश्चन பேப்பர் வந்து நமக்கு PDF ஆ லீக் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பே இல்ல. நமக்கு ஆன்லைன்ல தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஏனி GNM ஆஃப் நர்சிங்க்கு நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணுமா அப்படினு கேட்டிங்கனா GNM ஆஃப் நர்சிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டாம். अदर பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் B.Pharm, BPT, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரபி, BSc MLT, BSLP and BOT, ஆப்டோமெட்ரி இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. பிஎஸ்சி நர்சிங்க்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். எனி கட் ஆஃப் மார்க் முக்கியமா இல்லை நம்ம இந்த எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க் முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்ளையே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம உங்களை எலிஜிபிளாக இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக அப்படிங்கிற பார்க்கக்கூடிய எக்ஸாம் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அடுத்து நம்மளோட தமிழ்நாடுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதா இருந்தால் பாராமெடிக்கலோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கால் ஃபார் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண சொல்லி ஒரு 1 வீக்குக்குள்ளே நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நடத்திடுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குறித்த டவுட்ஸ் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குறித்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கல அப்படின்னா நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நடந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலில் உங்களை வந்து கைட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுங்க. குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க அண்ட் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.